குட்டி பொண்ணு அவங்க வீட்டு ரூஃப்ல இருந்து அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா பாய் நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்றா. அதை பார்க்கவுமே அவங்க அம்மா பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா கீழ இருந்து 30 மீட்டர் உயரத்துல அந்த பாப்பா நிக்கிறா. இதை பார்க்கவுமே அவங்க அம்மாவும் அப்பாவும் வேகமா மேல ஏறி போய் அந்த பாப்பா கிட்ட அவங்க அம்மா வந்துடுறாங்க. ரோசி அங்கேயே நில்லு, எதுவும் பண்ணிராது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா என்ன வெள்ளிதாமா குதிக்க சொல்றா அப்படின்னு அங்கிருந்து குதிக்க போறான். அவங்க அம்மா ஒரு வழியா அவளோட காலை புடிச்சு இழுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட காலு ஸ்லிப்பாய் கீழே விழுக போறாங்க. ஒரு வழியா அவங்க அப்பா ஜன்னல் கிட்ட வந்து அந்த ரோசியை காப்பாத்தி உள்ள கொண்டு வந்துடுறாரு. அப்ப கீழே இருக்குன்னு அந்த பாப்பா கிட்ட அவங்க அம்மா, உனக்கு என்னதான் ஆச்சு ரோசி, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன சித்திரவாதம் படுத்துறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா, வெள்ளிதாமா என்ன குதிக்க சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றான். இதை பத்தி அவங்க ஃபாதர்ட்ட அவங்க அம்மா சொல்றாங்க. அடுத்த நாள் அவங்க ஃபாதர் அவங்க வீட்டுக்கு வராரு. அவர் கையில வச்சிருந்த ஹோலி வாட்டர் அந்த ரூம் ஃபுல்லா தெளிக்கிறாரு. அது எல்லாமே நொர நொறையா ஆயிருது. ஒரு வழியா ஒரு ஜன்னல் இருந்து ஒரு சவுண்ட் வருது. அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கப்ப கதவு முடியுது. அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு அவர் எட்டி பாக்குறப்போ அதுக்குள்ள வந்து தேனீக்கள்லாம் வந்து இந்த ஃபாதர் அந்த இடத்துலயே கொலை பண்ணிருது. இதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த குட்டி பொண்ணை பழிவாங்க ஏன் அந்த பேய் வந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம கமெண்ட்ல